வணக்கம். ஓம் நற்பவி. இன்றைய பதிவில் அட்சய திருதியை பற்றின முக்கியமான சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த அட்சய திருதிகளில் தெரியாத நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விரதங்கள், அது பற்றின முறைகள், மற்றும் என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் சிறப்பான முறையில் வாங்கணும், அதை பற்றின அனைத்து தகவலும் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட இந்த ஓம் நற்பவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் கொடுக்குற பதிவு உங்களுக்கு தினம்தோறும் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக வரும். அதே மாதிரி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஜாதகம் பார்க்க மற்றும் ஜாதகம் எழுத கொடுத்துருக்கிற இந்த எண்ணுக்கு மறக்காம காலோ வாட்ஸ்அப்போ செய்யலாம். வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். அட்சய திருதிகை, முதல்ல இந்த அட்சய திருதிகை அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். அட்சயம் அப்படின்னா தேயாது, குறையாது, வளர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் அட்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்சய திருதிகை நாள் அன்னைக்கு தங்கத்தை வாங்கினாலும் சரி, வைரத்தை வாங்கினாலும் சரி, நிறைஞ்சுக்கிட்டே போகும்னு நம்ம மக்கள் எல்லாரும் குறிப்பிட்டு இந்த நாள் அன்னைக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்குவாங்க. ஆனால் இதே சிறப்பான நாளில் தான், இந்த திதியில தான் தங்கம் மட்டும் இல்லைங்க, நிறைய பூஜை முறைகளும் இருக்குது, நிறைய சாஸ்திர முறைகளும் இருக்குது, விரத முறைகளும் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி தங்கம் வைரம் அப்படின்ற பொருட்கள் வாங்க முடியாதவங்க என்ன மாதிரியான மித்த பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இந்த ஆண்டு அட்சய திருதிகை பண்டிகை வந்து May 10, 2024 அன்னைக்கு கொண்டாட போகிறோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நட்சத்திரங்கள் மற்றும் திதிகள் வந்து முக்கியமான பங்கு இருக்குது. அதில் சில மாதங்களில் வரும் திதிகளுக்கு சிறப்புண்டு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த திதியைத்தான் நம்ம அட்சய திருதியை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அற்புதமான நாளில் எந்த பொருளை நீங்கள் வாங்கினாலும் குறைவின்றி நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த நாளில் குண்டு மணி அளவுக்காவது தங்கம் வாங்கணும், செல்வம் வாங்கணுன்ற நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருக்குது. ஆனால் தங்கமோ வெள்ளியோ இல்லை வைரமோ வாங்க முடியாதவங்க இந்த அட்சய திருதிகை நாளில் சிறிதளவு கல்லுப்பு கண்டிப்பாக வாங்கணும். முக்கியமாக காலை வேளையிலேயே கல்லுப்பு வாங்குங்க. முடிஞ்சால் ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் அந்த கல்லுப்பை முழுக்க நிரப்பி நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கோங்க. அது மேலே ₹1 நாணயமோ இல்லை ₹5 நாணயத்தையும் நீங்கள் வச்சுடுங்க. இதுவே உங்களுடைய வீட்டில் தன தானியங்கள் எப்பயுமே செல்வ செழிப்பாக நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும்ன்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஈர்ப்பை கொடுக்கும். இப்போது இந்த அட்சய திருதிகை நாளில் நீங்கள் யாரை வழிபடணும், எந்த தெய்வத்தை கண்டிப்பாக வழிபடணுங்கிறத பற்றின ஒரு சின்ன குறிப்பை நான் சொல்லிடுறேன். இந்த நாளில் லட்சுமி குபேரரை நீங்கள் நிச்சயமாக வழிபடணும். இல்லை லட்சுமியை தனியாகவோ குபேரரை தனியாகவோ வழிபடலாம். முக்கியமாக சிவசக்தி அம்சம் கொண்ட அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் வழிபடலாம். அன்னபூரணியை கண்டிப்பான முறையில் வழிபடணும். அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் அற்புதமான பலன்களை கொடுப்பார். இப்போ நான் இத்தனை தெய்வங்களையும் சொல்லிட்டேன், ஆனால் மிகவும் முக்கியமான குல தெய்வம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகுந்த மிகுந்த செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். மறக்காம அட்சய திருதிகை அன்னைக்கு குல தெய்வத்துக்கு வழிபாடு பண்றது கோடான கோடி புண்ணியங்களை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். அட்சய திருதிகை அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடிய முறையை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அட்சய திருதிகை நாளில் எப்பயுமே நம்ம விரதம் இருக்கிற மாதிரி காலையில் நீராடிட்டு, அதாவது குளிச்சுட்டு, பூஜை அறையில் வந்து அரிசி மாவால் உங்களுக்கு எந்த கோலம் தெரியுமோ அதை நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். கோலம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலகை வைத்து அதுக்கு மேலேயும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க. அதில் ஒரு மாவிலையை விரிச்சுக்கோங்க. அந்த மாவிலையில் பச்சரிசியை நிரப்புங்க. அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் எந்த செம்பு இருந்தாலும் சரி, அந்த செம்பை வச்சுக்கோங்க. அது முழுக்க நீரை நிரப்பிடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சின்னதா ஒரு தேங்காய் எடுத்துக்கணும். அந்த தேங்காயை மஞ்சளால முழுக்க மொழுகிட்டு அதுல குங்குமம் வச்சுக்கோங்க. சிறிதளவு மாவிலை ஒரு 5-6 இலைகள் இருந்தாலே போதும். அந்த சொம்பின் மீது அந்த மாவிலைகளை வச்சு அதுக்கு நடுவுல இந்த தேங்காய் உட்கார்ற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கு மேல முடிஞ்சா ஒரு மல்லிகை பூவோ உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதுனாலும் அதை நீங்க சுத்தி வச்சுக்கலாம். இது மிக
மிகவும் அற்புதமான பலனை கொடுக்கும். இதையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டில் லக்ஷ்மி படமோ குபேரருடைய படமோ இல்லைனா அன்னபூரணி படமோ எந்த படமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குலதெய்வத்தின் படம் எதுவாக இருந்தாலும் அதை வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுக்கோங்க, சிறிதளவு பூவும் வச்சுக்கோங்க. ஏதாவது நெய்வேத்தியம் உங்களுக்கு பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்படி நெய்வேத்தியம் புதுசாக பண்ண முடியாதவங்க கல்கண்டு வச்சுக்கலாம். சிறிதளவு சர்க்கரை வெள்ள சர்க்கரை கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம். சிறிதளவு நீர் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன பாத்திரத்திலையோ ஒரு டம்ளர்லேயோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் எடுத்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அந்த இலையில வச்சுட்டு அதுக்கும் ஒரு மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க, விளக்கேத்துங்க. மகாலட்சுமி தாயார் அந்த கலசத்தில் வந்து அமரும்படி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. பொன் பொருள் செல்வம் ஆகிய அனைத்து விதமான வளங்களும் உங்களை தேடி வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இதே மாதிரி மாலை நேரத்தில் தீபதூப ஆராதனைகள் எல்லாமே கலசத்துக்கு காமிச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் அந்த கலசத்தை லேசாக வடது பக்கமாக நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம், இல்லை நகர்த்தி வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறது மூலயமா நீங்கள் இருக்கக்கூடிய விரதமானது முடியும், சரிங்களா? விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உணவு எடுத்துக்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து சாப்பாடாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் கடவுளுக்கு நெய்வேத்தியமாக வச்ச பிரசாதத்தை நீங்கள் சாப்பிடலாம், இல்லை தேநீர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பயன்படுத்தின அந்த கலச தேங்காவை அரிசியெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அடுத்த வாரம் வர்ற வரைக்கும், வெள்ளிக்கிழமை வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்ததுக்கப்புறம் அந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் பொங்கலாக செஞ்சு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு உணவு செய்கிறதுக்காக அந்த பொருட்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவு நான் முக்கியமாக கொடுக்கறதுக்கு காரணம், அட்சய திருதிகை அப்படின்னாலே பொருட்களும் நகைகளும் வாங்கிறதுக்கு உண்டான நாள் மட்டும் கிடையாது, வீட்டில் இந்த மாதிரி தெய்வங்களை நம்ம வணங்கணும். இந்த அற்புதமான நாளில் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சிறந்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.